அன்பு நண்பர்களே, அருமை குழந்தைகளே, வணக்கத்துக்குரிய பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். காதல் வீரம் தமிழ் சங்க இலக்கியத்திலிருந்து நாம் பார்த்து வருகிறோம். சங்க இலக்கியம் நம்முடைய தமிழர்கள் வாழ்ந்துட்ட மகத்தான வாழ்க்கையை பதிவு செய்திருக்கிறது இந்த சங்க இலக்கியம். அத்தகைய சங்க இலக்கியம் என்பது காண கிடைக்காத ஒரு பொக்கிஷம், காலம் வழங்கிய நன்கொடை. சிறப்புக்கும் பெருமைக்கும் செழுமைக்கும் உரிய அத்தகைய சங்க இலக்கியத்தை எல்லோரும் எளியனடையில் இனிய தமிழில் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில்தான் இந்த நிகழ்ச்சியை நியூஸ் ஜே தொலைக்காட்சி வழங்கி வருகிறது. அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியினுடைய முதல் தொடக்கமாக சிந்தனை துளிகளை நாம் பார்க்க இருக்கிறோம். என்ன சிந்தனை துளிகள் என்றால், உலகில் இலவசமாக கிடைப்பது எது? அறிவுரைதான். அதற்கு மட்டும் பஞ்சமே இல்லை. அதுவும் ஒருவருடைய நிலைமை சரியில்லை என்றால் அவ்வளோதான். வருகிறவர் போகிறவர் எல்லாரும் அறிவுரை கூறி அவர்களை ஒரு வழி பண்ணி விடுவார்கள். உதாரணத்துக்கு ஒருவருக்கு வேலை இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அங்கு வேலையை அங்கே போய் பாரு, இந்த கம்பெனியை போய் பாரு என்று பல ஆலோசனை சொல்வார்கள். நல்லதுக்குத்தான் சொல்கிறாங்க என்றாலும் கூட அதில் ஒரு ஆணவம் இருக்கும். அறிவுரை கூறும்போது மற்றவர் மனம் புண்படாத மாதிரி கூற வேண்டும். அறிவுரை பெறுபவரும் நல்ல நிலையில்தான் இருந்து இருப்பார். ஏதோ அவருடைய நேரம், அவருடைய நேர காலம், சூழ்நிலை ஒரு சிக்கலான நிலைக்கு வந்திருக்கலாம். அதனால் நாம் தான் பெரிய ஆள், என்ன கூறினாலும் அவர் கேட்பார் என்று நாம் நினைத்து கொள்ளக்கூடாது. உண்மையிலே அடுத்தவருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அதை பக்குவமாக கூறி உணரும்படி செய்ய வேண்டும். எதற்கும் நேரம் சூழ்நிலை என்பது மிக மிக அவசியம். ஒரு விஷயத்தை ஒருவரிடம் பேச வேண்டுமென்றால் அதற்கு தகுந்த சூழ்நிலை உள்ளதா என்று பார்க்க வேண்டும். சாதகமான சூழ்நிலை இருந்தால் மட்டுமே அது குறித்து பேச வேண்டும். ஒருத்தர் கொலைவெறியில் இருக்கும்போது அவருக்கு அறிவுரை சொன்னால் அவர் கண்டது திட்டி தீர்த்து விடுவார். அதுபோல் ஒருவர் பிரச்சனைகளில் நொந்து போய் இருக்கும்போது நாம் அங்கு போய் ஆறுதல் கூறுகிறேன் பேர்வழி என்று பாதிக்கப்பட்டவருடன் நாம் பேசினால் என்ன செய்யும், எப்பா சாமி என் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், ஆளை விடுறா அப்படிம்பார். ஆக சூழ்நிலை சரியில்லாத நேரத்தில் அறிவுரை கூறினால் கேட்பவருக்கு ஆத்திர அடைந்து நீ எல்லாம் எனக்கு புத்தி சொல்ல வந்துட்ட என்று திட்டி விடுகிற சூழ்நிலையும் சில நேரங்களில் நடப்பது உண்டு. என்னப்பா நல்லது சொல்லலான்னு போனால் காட்டுக்கெடுத்து கத்துறானே என்று புலம்பக்கூடிய சூழ்நிலையும் சிலருக்கு வந்து விடுகிறார். உதாரணமாக நம்முடைய வாழ்க்கை துணையிடம் அவரது தவறை சுட்டி காட்ட வேண்டுமென்றால் சரியான சூழ்நிலை இருக்க வேண்டும். இல்லை என்றால் பிரச்சனைன்னு அதிகமாயிரும். அல்லது எவ்வளவு விலைக்கும் இறுதியில் எல்லைக்கோட்டை தாண்ட முடியாது. ஒரு கேள்வி கேட்டு கிருகிருக்க வைக்கலாம். ஒருவர் மனம் பலம் இழந்து பிரச்சனைகளால் மனம் முடிந்து இருக்கும்போது அவரிடம் மன தைரியம் கூற வேண்டும். அவரோட நம்பிக்கை உற்சாகம் அடையும்படி பேசலாம். சுருக்கமாக எதையும் சரியான சூழ்நிலையில் பக்குவமாக ஆறுதலாக கூறி அதனால் பாதிக்கப்பட்டவர் தெளிவு பெற்றால் இருவருமே வெற்றி பெற்றதாக அர்த்தம் என்பதுதான் நண்பர்களே இன்றைய சிந்தனை துளியாக நாம் பார்க்கிறோம். சங்க இலக்கியம். சங்க இலக்கியத்தில் ஐங்கரு நூறு என்கிற நூலிலிருந்து ஒரு பாடல், அது தருகிற விளக்கம் இவற்றை பார்க்க இருக்கும். அற்புதமான பாடல். சாரல் பரவின் குழுந்துணர் நரும்படம் இருங்கள் விடரலை வீழ்ந்தன வெற்பில் பெருந்தேன் இறால் கீறும் நாடன் பேரமர் மழைக்கண் கழித்தனன் சீருடை நன்னாட்டு செல்லும் அண்ணாய் என்று 214வது ஐங்கருநூறு பாடல் பேசும். இதை இந்த பாடலை எழுதியவர் புகழ்வாய்ந்த புலவர் கபிலர். இடம் வந்து குறிஞ்சி நிலத்து நடக்கின்றது இந்த பாடல். குறிஞ்சி என்று சொன்னால் மலையும் மலை சார்ந்த பகுதி. நண்பர்களே, இந்த பாடலுடைய பொருள் என்ன என்று கேட்டால், தலைவி தோழியிடம் மலைச்சாரலில் கொளுத்த இலைத்தளருடன் இருக்கும் பலாப்பழம் கல்லு குகையில் விழ
அங்குள்ள தேன் கூடு சிதறும். அப்படிப்பட்ட செழிப்பு மிகுந்த நாட்டை உடையவன் அவன். விரும்பி மழை பெய்யும் என் கண்ணை அளவிட்டு விட்டு தன் நாட்டுக்கு செல்கிறான் தாயே என்று. எப்படிப்பட்ட நாட்டை உடையவன் அவன்! ஒரு பழாமரம். அந்த பழாமரம் அப்படியே விளைந்து இருக்கிறது. அது ஒரு ஒரு இதில் விழுகுது, ஒரு பெரிய கல்லில். அப்போ அது அந்த கல்லில் விழுந்தபோது அதில் இருக்கக்கூடிய தேன் அதில் வந்து விழுந்து கிடக்கிறது. இந்த பழாச்சுளையே அப்போ அற்புதமான சுவை மிகுந்தது. அதோடு தேனும் சேர்த்தால் எவ்வளவு சுவை மிகுந்ததாக இருக்கும். அப்படிப்பட்ட நாட்டை உடையவன் யார்? என் தலைவன். என்னை விட்டு விட்டு அங்கு போகிறானே என்று ஏக்க பெருமூச்சோடு சொல்கிறான். நான் கூட ஒரு கவிதை ஒன்று எழுதினேன். வேறொருவனை மணந்துகொள், வேதனை ஒன்றுமில்லை எனக்கு. ஆனால் புதிய இடத்தில் நடுவதற்கு புடுங்கி போன செடியில் இருக்கும் பழைய மண்ணை போல என் நினைவுகளை என்ன செய்வாய் என்று எழுதுகிறேன். ஒரு செடியை பிடுங்கி இன்னொரு இடத்தில் நட வேண்டும் என்று சொன்னால் ஏற்கனவே இருந்த இடத்தில் மண்ணையும் அதிலே வைத்துத்தான் அப்படியே வேறு இடத்தில் நடுவார்கள். அந்த மண்ணை போல என் பழைய நினைவு இருக்கிறது. அந்த பழைய நினைவுகளையெல்லாம் விட்டுவிட்டு வேறொருவனை திருமணம் செய்து கொள்கிறாய். ஆனால் அந்த பழைய நினைவு எப்படி செடி முளைப்பதற்கு ஒரு பழைய மண் இருப்பதைப் போல பழைய நினைவுகள் உன்னை துரத்துமே, நீ என்ன செய்யப்போகிறாய் என்று அந்த கவிதை பேசும். அதைப்போல் இந்த சங்கப்பாடல் அற்புதமான உணர்வுகளை தருகிறது. ஒரு ஏக்க பெருமூச்சை தருகிறது. காதல் வாழ்க்கையில் எப்படி செழுமமிக்க ஒரு பண்பட்ட ஒரு பண்பாடோடு வாழ்ந்திருக்கிறார்கள் நம்முடைய தமிழர்கள், குடும்பத் தலைவிகள், அப்படி தலைவன். இப்படி ஒரு பாத்திர படைப்புகளில் அவருடைய வாழ்க்கையை நடந்த நிகழ்வை கபிலர் அற்புதமாக பதிவு செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட செழுமமிக்க ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் சங்க இலக்கியத்தின் தலையாய நோக்கம். அப்படி சங்க இலக்கியங்கள் நமக்கு சொல்லித்தருகிற இந்த பாடலின் மூலம் என்ன தருகிறது என்று சொன்னால், இயற்கை வளத்தோடு, இயற்கையில் நடக்கின்ற நிகழ்வுகளோடு அப்படியே அதையும் தலைவியினுடைய மனப்பாங்கையும் எடுத்து வைக்கிற அந்த இணைந்து இசைந்து என்று சொல்கிறோம் அல்லவா, ஏணி தோணி இரண்டுமே ஒன்றிலிருந்து ஒன்றை நமக்கு ஏற்றி விடுவது தான். ஏணி ஏற்றி விடுகிறது, தோணி கடலிலிருந்து இன்னொரு இடத்திற்கு கரை சேர்க்கிறது. ஆக இரண்டும் கரை சேர்ப்பதற்கு பேருதவியாக உதவுவதைப் போல நமக்கு இந்த ஓமை நயம், இயற்கை வளம், அதில் இருக்கக்கூடிய அவற்றின் அற்புதமான அந்த பாடல் வரிகளில் நமக்கு அது பேருதவியாக இருக்கிறது என்பதை இந்த பாடல் நமக்கு தருகிறது. நண்பர்களே, ஒரு நீதிக்கதை ஒன்றை பார்ப்போம். ஒரு ஊரில் இருக்கும் ஒருவருக்கு கடவுள் பக்தி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அந்த ஊரில் அவருக்கு இருந்துச்சு, நிறைய பேருக்கு இருந்தார்கள். அவருக்கு அதிகம் அடிக்கடி கோயிலுக்கு போய் கடவுளை வேண்டிக் கொண்டார். அதற்கு பிறகுதான் அவருக்கு பல நல்ல விஷயங்களெல்லாம் நடந்துச்சு. அதற்கு பிறகு அப்படியே காட்டுக்கு போனார். அங்கே விறகு வெட்டி எடுத்து அதை கொண்டு போய் விற்பனை செய்தார். அதில் ஓரளவுக்கு அவருக்கு வருமானம் வந்தது. அதை வைத்து கொண்டு நிம்மதியாக வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் அதே மாதிரி அவர் காட்டுக்கு போகும்போது அங்கே ஒரு நரியை பார்த்தார். அந்த நரிக்கு முன்னங்கால் ரெண்டுமே இல்லை. ஏதோ விபத்தால் இழந்து விட்டதை போல அது பாட்டுக்கு ஒரு மரத்தடியில் உட்கார்ந்திருந்தது. அப்படாடு அதை இவன் பார்த்தான். அப்போது இவன் மனசில் ஒரு சந்தேகம். இந்த நரிக்கு ரெண்டு காலும் இல்லை. அப்படி இருக்கிறப்போ இது எப்படி வேட்டையாடி தன்னுடைய பசியை போக்கிக் கொள்ள முடியும் என்று யோசிக்க ஆரம்பித்தான். இப்படி யோசித்து கொண்டிருக்கும் போதே அந்த பக்கமாக ஒரு புலி வந்தது. அதை பார்த்த உடனே ஓடிப்போய் மரத்துக்கு பின்னாடி ஒளிந்து கொண்டான். அங்கு ஒளிந்து கொண்டு என்ன நடக்கிறது என்று கவனிக்க ஆரம்பித்தான். அந்த புலியோ ஒரு பெரிய மானை அடித்து இழுத்துக்கிட்டு வந்து அதை சாப்பிட்டது. சாப்பிட்டது போக மீதியே அப்படியே அங்கேயே விட்டுவிட்டு போயிடுச்சு. புலி போனதுக்கப்புறம் காலில்லாத அந்த நரி மெதுவாக நகர்ந்து கிட்ட வந்து மிச்சம் இருந்ததை சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சிச்சு. ஆக இந்த காட்சிகள் எல்லாம் மரத்துக்கு பின்னால்
ஒளிந்து கொண்டு கவனித்து கொண்டிருந்தவன் இப்போது யோசிக்க தொடங்கினான். ரெண்டு காலம் இல்லாத வயசான நரிக்கே ஆண்டவன் சாப்பாடு போடுறான். அப்படி இருக்கிறப்ப தினமும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுற நமக்கு சாப்பாடு போடாமையே விட்டுருவான். ஆகவே நமக்கு கடவுள் பக்தி வேறு அதிகமாக இருக்குது. நாம் எதுக்கு அனாவசியமாக வெயிலையும் மழையிலையும் கஷ்டப்பட்டு உழைக்கணும், எதற்கு வேர்வை சிந்தனும், விறகு வெட்டணும் என்று யோசித்தான். அதற்கு பிறகன் காட்டுக்கே போவதில்லை. கோடாரியை தூக்கி எறிந்தான். பேசாமல் ஒரு மூடையில் உட்கார்ந்து விட்டான். அப்போ கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வருவான். கடவுள் நம்மை காப்பாற்றுவார், அவர் நமக்கு வேண்டிய சாப்பாட்டை கொடுப்பார் என்று நம்பினான். கண்ணை மூடிக்கிட்டு கோயில் மண்டபத்திலே ஒரு தூணில் சாஞ்சி உட்கார்ந்தான். ஒவ்வொரு நாளும் போய்கிட்டே இருந்துச்சு. இப்படி சாப்பாடு வந்த பாடில்லை. இவன் பசியால் வாடி போனான், உடம்பு இழைச்சி போச்சு, எலும்பும் தோளுமா ஆயிட்டான். ஒரு நாள் ராத்திரி நேரத்தில் கோயிலில் யாருமே இல்லை. இவன் மெதுவாக கண்ணை திறந்து கடவுளை பார்த்தான். ஆண்டவா, என்னுடைய பக்தியிலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் இப்படியே பட்டினி இடந்து கிடக்கிறேனே, சாக பிழைக்க கிடக்கிறேனே, காட்டில் அந்த நரிக்கு புளி மூலமாக சாப்பாடு போட்டியே, அதை பார்த்துட்டு தானே நான் இந்த நிலைமையை இந்த முடிவை எடுத்தேன். என்னை இப்படி தவிக்க விட்டுட்டியே, இது நியாயமா என்று கடவுளிடம் புலம்பினான். இப்போ கடவுள் மெதுவாக கண்ணை திறந்து சொன்னாராம், முட்டாளே, நீ பாடம் கற்றுக்கொள்ள வேண்டியது நரிகிட்ட இருந்து இல்லை, புலிகிட்ட இருந்து என்று சொல்லி மறைந்து விட்டார். இந்த பாடத்திலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் உணவை சாப்பிட்டு விட்டு பிறருக்கு தர வேண்டும், எஞ்சியிருக்கக்கூடியதை சாப்பிட்டு வாழலாம் என்று சொன்னால் இந்த கதை தான். காஞ்சிபுரத்துக்கு போனால் காலாட்டிகிட்டே பிழைச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேள்விப்பட்டு ஒருத்தர் காஞ்சிபுரத்தில் போய் மடத்தில் படுத்துட்டு காலை ஆட்டிக்கிட்டே இருந்திருக்கான். ஒரு வாரமாக காலு தான் வீங்கி போச்சு. காஞ்சிபுரத்திற்கு போனால் காலாட்டியே பிழைத்து கொள்ளலாம் என்பது எதற்கு சொன்னார்கள் தெரியுமா? தறி நெய் தறி நெசவு நெய்கிற இடம், காலை ஆட்டி ஆட்டி தறி நெசவு நெய்தால் பிழைத்து கொள்ளலாம் என்பதற்காகத்தான் சொல்லப்பட்டது. ஆக தவறாக புரிந்து கொண்டால் வாழ்க்கை தவறாக முடிந்துவிடும் என்பதுதான் இந்த நீதிக்கதை நமக்கு சொல்கிற அற்புதமான பாடமாக. நன்றி நண்பர்களே. சிந்தனை துளிகளாக சங்க இலக்கியம் தந்த 500 பாடலாக மற்றும் இருக்கக்கூடிய நீதிக்கதையாக இப்படி பல்வேறு சிந்தனை வளத்தை நாம் பார்த்தோம். இன்றைய பொழுது இனிமையுள்ள பொழுதாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாம் நாளை காலை சந்திப்போம். வணக்கம்.